Hello? அவர் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து மீன் வளர்க்குறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே ஏரிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா வரும் சாக்கடை தண்ணி, ஆற்றுலலாம் சாக்காடை எல்லாமே கலந்து வருது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தரத்துக்காகவே இயற்கை முறையில் மீன் வளர்க்குறாருங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக வளர்க்குறாரு. நானே பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். அந்தமாரி அவ்வளோ அருமையாக வளர்க்குறாரு மீன். இந்த வயசில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்காக அவ்வளோ சூப்பராக வளர்க்குறாரு மீன். இப்போ நம்ம அவரை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அவரை போய் சந்திக்கலாம். வணக்கம் நண்பா. இப்போ தான் பார்த்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், இவர் தான் பண்ணையை வச்சுருக்கிறாரு. நம்ம ஒன்று கொஞ்சம் நேரத்தில் பண்ணையை ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். பாருங்கள், இப்போ நம்ம அண்ணன் வந்து எங்கே இருக்கிறாரு, ஏதா இருக்கிறான்னு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பக்கத்தில் ஈக்காடு என்ற கிராமத்தில் இருக்கிறாங்களா? ஆமாம், அவங்க பக்கத்து ஊர் தான். பக்கத்து ஊர். நான் வந்து ரயில்வேயில் வேலை செஞ்சுருந்தேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரிண்ணா. அது எனக்கு மீன் வளர்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு பயோ பிளாக் டேங்க் மாதிரியே ரெண்டு தொண்டி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். சரிங்க. அதில் வந்து விட்டு மீன் வளர்த்து விற்றுக்கிறேன். இங்கே ஊரில் இருக்கிற மக்களும் சேல் பண்ணிக்கிறேன். அப்பப்போ வந்து நாட்டிக்கமான வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்குவாங்க. நாங்கள் பிடிச்சி கொடுக்குறது. ஆனால் நல்லா இயக்க முறையில் இந்த மீன் வளர்ப்பு வளர்த்துன்னு இருக்கிறேன். அப்படிங்களா? இயற்கை முறையெல்லாம் இப்போ தீனா எப்படி? தீனா அந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃப்ளோட்டிங் ஃபுட்டு. ஃப்ளோட்டிங் ஃபுட்டு மிதக்கம் தண்ணியில். அது வந்து மூட்டை 1200 ரூபா, 2000 ரூபா மூட்டை. அது 2000 ரூபா மூட்டை. 2000 ரூபா ஒரு மூட்டை, 40 கிலோ மூட்டை. அது போட்டோம்னா மீன் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். நல்லா ஓட்ட ஒரு 2 மினிட்ஸில் எல்லாம் ஃபுட்டும் காலி பண்ணுறோம். அந்த அளவு நல்லா வளர்ச்சி இருக்குது. மீனோட குரோத்தும் இருக்குது. இது வந்து மெட்ராஸில் எல்லா மீன் கடையிலையும் அவங்க விற்கிறாங்க. கடையில் ஸ்டோர் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அப்படிங்களா? ஆர்டர் போட்டு தான் வாங்குறேன். நல்லா இருக்குது. அது நல்லா தீவனம் நல்லா எடுக்குது. ஒன்றும் இது இல்லை. அதே போல் ஒரு 2 குட்டை வெட்டிருக்கோம். அதுலேயும் இப்போ வந்து நீங்கள் தரக்குட்டியில் விட்டுடுறீங்க, மீன் விட்டுறேன்றீங்க. அந்த ரவுண்டாக அப்படி இந்த சொல்கிற சீட்டுலாம் போட்டு விட்டுருக்குறேன்றீங்க. இப்போ அதில் என்னென்ன மீன் விட்டுருக்குறீங்க? இந்த தரக்குட்டியில் வந்து இந்த டேங்கில் இருந்து மாற்றி அதில் விட்டுருக்கேன். அது அரை கிலோ வந்தவொடனே திருப்பி அதை தரக்குட்டியில் மீன் எடுத்து மாற்றி விட்டுருக்கேன். அப்போ தான் அதனுடைய குரோத் நல்லாயிருக்கும். இதில் ஸ்டாக் வச்சு அதை எடுத்து விட்டு. நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த டேங்கில் வச்சு வளர்த்துட்டு அதை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரக்குட்டி மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிறோம். 2 குட்டை வச்சுருக்கீங்க? ஆமாம், 2 குட்டை வச்சுருக்கேன். எவ்வளோ பேர் குட்டைண்ணா அது? ஒரு 100, 150 அடி. 100 அடி. நீட்டு 100 அடி, அகலம் 60 அடி இருக்கு. 60 அடி வரும். ரெண்டுமே அது ஒரு அளவு. சரி சரி, பார்க்கலாமா அந்த குட்டிங்களா? பார்க்குங்க. சரிங்க சரிண்ணா சரிண்ணா. அப்புறமா இப்போ நீங்கள் நானா மீன் விட்டுருக்கிறீங்க? பங்கஸ் விட்டுருக்கேன். பங்கஸ். பங்கஸ். ஏரி வவால் விட்டுருக்கேன். ஏரி வவால். அப்புறம் ரோகு. ரோகு விட்டுக்கிறீங்க. கட்லா. கட்லா. புல்கண்டை. புல்கண்டை. இந்த 4 மீனும் விட்டுருக்கேன். அப்புறம் இந்த சிசி இன்னவங்க மிருகலானவங்க அதெல்லாம் விட்டீங்களா? அதெல்லாம் விடல. அப்படிங்களா? சரிண்ணா சரிண்ணா. இப்போ இதான் நீங்கள் நான் ஆரம்பத்தில் கேட்கும்போது நீங்கள் விரால் கூட வளர்க்க போகிறேன். புதுசாக ஒரு 3 டேங்க் 4 டேங்க் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், 3 டேங்க் இப்போ ரெடிமேடாக இருக்குது. இது வந்து திருப்பி அதை ரெடி பண்ணி அடுத்த வாரம் 10ஆம் தேதிக்குள்ள நான் மீன் அதில் விட்டுருவேன். 3 டேங்க் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பயோ பிளாக் டேங்க் மாதிரியே இருக்குது. அது பியூர் வாட்டர் தான். சரி சரி. பியூர் வாட்டர் தான் போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம போய் குட்டையை சுற்றி பார்க்கலாங்களா? சுற்றி பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ஆமாம் ஆமாம். இந்த டேங்க் சுற்றுவாளு மட்டும் எவ்வளோ? 8 மீட்டர். 8 மீட்டருங்களா? 8 மீட்டர். ஆழம்? ஆழம் 5 அடி ஆழம். 5 அடி ஆழங்களா? தண்ணி இவ்வளோ கிளீனாக இருக்குது. டெய்லி என்ன பண்ணுங்க? கழுவுங்க. ஒரு வாட்டு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவோம். அப்படிங்களா? வாட்டு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவோம். சரி 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 சரி. இதில் என்ன மீன் விட்டுக்கிறீங்க? இதில் வந்து ரோகு விட்டுருக்கேன். கட்லா விட்டுருக்கேன். சரி. புல் கண்டு விட்டுருக்கேன். என்ன சைஸ் இருக்குது இப்போதுங்க? இப்போ ஒரு 50 கிராமா 100 கிராமா இருக்குது. அப்படிங்களா? சரி வாங்க, வேற டேங்க் பார்க்கலாமா? வாங்க. இப்போ இதில் இந்த மீன்லாம் வந்துருக்குதுல்லண்ணா, இந்த மீன்லாம் எப்போ நான் மாற்றி விடுவீங்க? அந்த தரம் பண்ணுறேன்னா, இதில் ஒரு 100 கிராம் 150 கிராம் வந்தோடனே இதை பிடிச்சி வேறு குட்டியில் தரக்குட்டியில் விட்டோம்னா அது சீக்கிரம் குரோத் ஆகிடும். அப்படிங்களா? இதை வந்து ஸ்டாக் மாரி யூஸ் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? சரி.
நண்பா இப்போ வந்து பாரு நண்பா இப்போ நம்ம தரக்குட்டிக்கு எடுத்து வந்துட்டார் அண்ணா நம்மளை காட்டுறதுக்கு இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூப்சந்த மீன் பங்குஸ் மீன் பெத்து பெஸா இருக்குதுன்றாரு அப்போ பேங்க்லஸ் இருக்குதுன்றாரு இப்போ பில்கண்டை இருக்குதுன்றாரு மொத்தம் நாலு ரகம் இதில் விட்டுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்லா லோகு மிருகலா இந்த மாதிரி சைஸ் இருக்குதுன்றாரு நண்பா பார்த்துங்க இந்த குட்டை தான் அது ஆல்ரெடி நம்ம காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் வந்து தீனி போகிறத பார்த்துருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீனிலாம் போட்டு வச்சுக்கிறாரு இப்போ நம்ம மீன் வந்து அந்தளவுக்கு நம்ம அது வந்து பார்க்க முடியல மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வேறு நல்லா வெயிலில் வந்துட்டோம் நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம் அண்ணா காலையில் கிளம்பி வந்துட்டார் நாங்கள் தான் லேட்டாக வந்துட்டோம் நீங்கள் பார்த்துங்க அண்ணா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனெலாம் எப்போண்ணா பிடிப்பீங்க வாரம் வாரம் பிடிக்குது வாரம் வாரம் பிடிப்பீங்களா ஆ அது நெக்ஸ்ட் வீக்கு பிடிக்கலான்னு பிளான் பண்ணி இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு கிலோக்கு மேலே இருக்குது ஒரு பங்கஸ் அதெல்லாம் ஒரு கிலோ மேலே இருக்குது சண்டே பிடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்களா இப்போ எல்லா மீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மேலே இருக்குது இல்லை மேலே முக்கால் கிலோ அப்படின்னு சரிண்ணா இப்போ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ மீன் இருக்குண்ணா ஒரு டன் மீன் இருக்கும் ஒரு டன் மீன் இருக்குதுண்ணா இப்போ இந்த பழத்துலண்ணா இந்த சைடு சைஸ் கம்மியாக இருக்குது 150 கிராம் 200 கிராம் இருக்கும் ஆனால் லேட் ஆகும் இது ஒரு 3-4 மாதம் ஆகும் அதாவது இதில் பெரிய மீனும் இருக்குது சின்ன மீன் இருக்குது மாதிரி இருக்குது ஏறி இப்போ இருக்குது பார்த்து இதில் தான் மீன் வந்து அதிகமாக இருக்குது இப்போ பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்களா இப்போ உங்களை உங்கள் உங்கள் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ யாரா கேட்டாங்கன்னா தருவாங்களா தருவீங்களா கொடுக்குறாங்க இந்த குட்டியில் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுற்றி இருக்கிற வீடுகளுக்கும் தருவீங்களா இல்லைனாக்கா மொத்தமாக யாருன்னா கேட்டால் தருவீங்களாண்ணா சில்லறை வியாபாரம் வருவாங்க சண்டையினே எடுத்துருப்பாங்க அவங்க சில்லறையும் கொடுப்போம் மொத்தமாக வந்து கேட்டாலும் மொத்தமாகவும் கொடுத்து விட்ருவோம் அப்படிங்களா சரிண்ணா 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 அண்ணா இவ்வளோ தூரம் எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ அந்த ரெண்டு தொட்டியை வச்சுருக்கீங்க அந்த தொட்டியில் எத்தனை கிராம் வரையும் நான் மீன் வளர்ப்பீங்க நீங்கள் ஒரு 100 கிராம் 150 கிராம் வந்தவொடனே அதை எடுத்து மாற்றி இந்த குட்டையில் விட்டுருவேன் இந்த குட்டையில் இருக்க மீனெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் விடுவீங்களா இல்லை காலி பண்ணிவிட்டு திரும்பி ஃப்ரெஷ் மீன் அதை அதில் ஸ்டாக் வச்சுருப்பேன் தொட்டியில் அதை எடுத்து திரும்ப மாற்றி ஒரு 6 மாதத்தில் எல்லாமே ஒரு கிலோவுக்கு வந்துடும் 6 மாதத்தில் 1 கிலோவுக்கு வந்துடும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்லாம் இயற்கை முறையில் யூஸ் பண்ணுங்கள் ஃபுட்டு தான் எதுவுமே இது இல்லை நான்வெஜ் எல்லாம் கிடையாது இயற்கை முறையில் ஃப்ளோட்டிங் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறோம் கோசு போடுவோம் அது மற்றபடி அவள் தான் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் ஓனர்கிட்ட கேட்கலாம் இந்த பழுப்புலாம் வச்சுருக்கீங்களா நீட்டாக போயிருங்க இதில் எதுக்கு நான் அந்த பழுப்புலாம் இது ஆக்சிஜனுக்காக ஆக்சிஜன் பத்தலைன்னா மீன் வந்து மேலே வந்து வரும் அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆக்சிஜன் பைப்பு வந்து மோட்டர் ஆன் பண்ணால் ஆக்சிஜன் வந்து உருவாகும் அப்படிங்களா அண்ணா இப்போ இந்த தொட்டிலாம் போட்டு வச்சுருங்க இதெல்லாம் எவ்வளோ நான் செலவாகுது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறோம் தார்பாலியம் போடணும் அருமையாக இன்னர் சீட்டு போடணும் அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படிங்களா ஒரு ஒரு தொட்டிக்கு மினிமம் ஒரு 60,000 ரூபாய் ஆகுது 60,000 ரூபாய் ஆகிடுமா தொட்டிக்கு தொட்டிக்கு 60,000 யாருனா வந்தால் மொத்தமாக கொடுக்குற மாதிரி டன் கணக்கில் ஒரு டன் இருந்து அது மொத்தமாக வந்தால் யாருனா வந்து கேட்டால் அந்த மொத்தமாக அப்படியே கொடுக்குற மாதிரி வச்சுனுக்குறாரு இதுலேயும் சில்லரில் கொடுத்தா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீன் போகிறதில் 1.5 கிலோ மீன் போயிட்டு தான் 2 கிலோ மீன் போயிட்டுன்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் மொத்தமாக கொடுக்குறதுக்கு அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு மீன் அப்படியே கிடக்குது 1 கிலோ சைஸு 1.5 கிலோ சைஸ் மீன் அப்படியே இருக்குது ரூப்சந்த் இருக்குது அப்புறம் பங்குஸ் மீன் இருக்குது இவ்வளோ மீன் இருக்குது ஆனால் இன்னும் லோகு கண்டை எல்லாமே சின்னதில் இருக்குது இன்னும் குட்டை மாற்றி விட போகிறாராம் ஆனால் இப்போ இந்த தண்ணியெலாம் ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம் அழுகாயிடுச்சுன்னா தண்ணியில் என்ன பண்ணுவீங்க இந்த ட்ரைனேஜ் வச்சுக்கிறேன் இங்கே கீழே போகுது கீழே போகுது இந்த பயிர் அந்த பயிருக்கெல்லாம் விட்டு பயிரும் நல்லா வளர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குது எந்த மருந்து கிந்து போடாமல் அதுதான் அப்போ இந்த இந்த மீன் பண்ணியாக மீன் பண்ணி இந்த பயிர் பயிர் இந்த தண்ணி எல்லாமே இதுக்கு பாய்ச்சிடும் நல்லா இருக்குது மீன் குட்டி பயிரும் நல்லா இருக்குது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்களா மொத்தம் இப்போ தண்ணி மொத்தம் பயிர் மொத்தம் தண்ணியும் பயிருக்கு தான் போகுது விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் பண்ணியில் வச்சு அந்த தண்ணி எடுத்து அப்படியே பயிர் தான் அடிக்கிறாரு அவர் எப்பவுமே பார்த்து தண்ணி அந்தளவுக்கு இல்லையா இப்போ இந்த மீன் பண்ணை வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக விட்றாரு அவர் பயிரை வச்சுனதாக்கிற சொல்கிறாரு அந்த நெல் மணி பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் அந்த இதுலேருந்து பாருங்கள் அப்படி காட்டினா அந்த நெல் மணியை காட்டினா அவ்வளோ அருமையாக வந்துருக்குதுங்க நெல் மணி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் நம்ம இந்த மீனும் வளர்த்துக்கிறோம் பயிருக்கும் தண்ணி ஏற்றுக்கிறாரு அவ்வளோ அருமையாக வந்துருக்குதுங்க ஆனால் பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க தெரியும் விவசாயி காலங்க ஆனால் அந்த பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ அருமையாக வந்துருக்குது அவ்வளோ சந்தோஷமாக தான் சொல்கிறாரு நல்லா சூப்பராக வந்துருக்குது பயிரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல நெல் நல்லா மவுசுலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா வந்துருக்குதுங்க வாங்க இன்னும் போய் அடுத்தது இன்னும் ஒரு இடங்க இப்போ பார்க்கலாம் ஆனால் நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கராண்ணா இந்த பயிரை இது மொத்தம் 1.5 ஏக்கர் ஆ 1.5 ஒரு ஏக்கர் பயிர் வச்சுருக்கேன் 1 ஏக்கர் பயிர் வச்சுக்கிறீங்க 50 சென்ட் மீன் தொட்டி வச்சுருக்கேன் அப்படிங்களா எனக்கு மனசு நிறைவாக இருக்குது ஏன்னா பயிர் வச்ச மாதிரியும் இருக்குது இது மீன் தொட்டியை வச்சு மீன் ஒரு ஆத்ம திருப்தி நல்லா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த பக்கம் வந்துருது உங்களுக்கு மீனை இந்த சைடு வந்துருது தொழிலுன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது நல்ல மன நிம்மதியாக இருக்கு அதனால காலையில் தீனி போட்டோமா ஒரு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு தொழில்
மீன் தொட்டி வளர்க்குறது. சார் நான் இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்கள ஆள் யாரா வச்சுருக்கீங்க, கூலி ஆள் யாரா வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, நானே சொந்தமாக இருக்கிறேன், நானே இருக்கிறேங்க. அப்படிங்களா? கூலி ஆள் வைக்கணும்னு அவ்வளோ ஒர்க்கு கிடையாது. காலையில் ஒரு ஏழு மணிக்கு கீழே போடணும், ஒரு பத்து நிமிஷம் வேலை. அதுதான் சுற்றி சுற்றி கேமரா வச்சுருக்கீங்களா? ஆமாம், எல்லா இடத்துல நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததுலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமரா வச்சிருக்கிறார் அண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது, எங்கேயுமே போயிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கேமரா வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கேமரா எட்டு கேமரா வச்சுக்கிறாருங்க சுற்றி பண்ணி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரே சவுண்டாக இருக்குது, அதாவது மோட்டர் சவுண்டுங்களா? தண்ணியில் போகிற தண்ணியில் பபுள் சோத்துங்களா? ஆமாம், அந்த மோட்டர் சவுண்டுங்களா? ஆமாண்ணா. அது எத்தனை மோட்டர் நான் வச்சுக்கிறீங்க? மொத்தம் நாலு மோட்டர் வச்சுருக்கேன். 1 இன்ச் 2 இன்ச் 2 அப்படிங்களா? அது அந்த மோட்டருக்கு இந்த தொட்டிக்கு வந்து ஏரோஷன் போகணும். ஏரோஷன் போனால் தான் மீன் வந்து உயிர் வாழும், இல்லைன்னா செத்துடும். அதுக்காக அது 24 hours ஓடினே இருக்கும். அந்த மோட்டர் போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. புது மோட்டருங்களா பழைய மோட்டர்? எல்லாம் புது மோட்டரும், புது எல்லாமே புது செட்டப்பு தான். சரி வாங்க, அந்த மோட்டர் போய் வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து தானே. ஆமாம், இப்போ நம்ம மோட்டர் போய் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். அதை பாருங்கள் நண்பர்களே, ஒரு சின்ன ஜென்ரேட்டரு, சப்போஸ் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜனுக்கோசம் வச்ச மோட்ரு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து இந்த வயசுலேயும் பயங்கரமாக ஒரு செட்டப்பில் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இதை பாருங்கள், இதெல்லாம் வெளில எடுத்து வச்சுருக்காரு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து நம்மளுக்கு நல்லா காண்கும். வாங்க அப்படி அவர்கிட்ட போய் என்னான்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் கேட்போம். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பயிர் வச்சுருந்தீங்களா இல்லை மீன் பண்ண வச்சுருந்தீங்களாண்ணா? இல்லை, நான் மொத்த பயிர் தான் வச்சுருந்தேன், விவசாயம் தான் பண்ணியிருந்தேன். அப்படிங்களா? நான் வந்து ரயில்வே எம்ப்ளாயிஸு, இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனேன், 2 வருஷம் ஆகுது. சரிண்ணா. அதுக்கப்புறம் ஒரு தொழில் செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கும் போது ஒரு மீன் பண்ண வைக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ மீன் ரெண்டு மீன் தொட்டி நான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுலேருந்து வந்து அப்போ கூட சுத்திரம் கொய்யா மரம் தென்னஞ்செடி எல்லாமே வச்சுருக்கிறேன். சரிங்க. இப்போ ஒரு மன நிம்மதி, நான் மன நெறிவோடு இருக்கிறேன் மீன் பண்ண வச்சதுனால. எனக்கு எந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு டேங்க் வச்சுருக்கிறீங்க, இன்னும் எத்தனை டேங்க் நான் வைக்க போகிறீங்க? எத்தனை ஏக்கரால் எத்தனை டேங்க் ஒன்றா இது? நான் எத்தனை சென்ட்டு சொன்னீங்க? 40 சென்ட்டா 50 சென்ட்டா? மொத்தம் இது வந்து 50 சென்ட்டுண்ணா. 50 சென்ட்டு சென்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது, ரெண்டு தொட்டி ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டு தொட்டி அதில் மீன் வளர்த்து சேலம் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு நல்ல வருமானம், வருமானன்றதுன்னா ஒரு வாரம் வாரம் ஒரு 20 கிலோ பிடிச்சி அதை பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தொட்டி மாற்றின பிறகு மீன் பிடிக்காம, 1 மாதம் 2 மாதம் மீன் பிடிக்காமல் இருக்கிறேன். மேற்கொண்டு 4 தொட்டி போடுறதாக பிளான்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் பண்ணிட்டுன்னா ஒரு மனசு நிறைவாக இருக்கும். இந்த நான் ரிட்டையர்ட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது இந்த ஒரு மீன் தொழில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த வந்து தொழில் பண்ணின்னு இருக்கேன். இந்த தொழில் லாபமாக இன்னும் எடுக்கலை, ரொம்ப தற்சமயத்து இப்போ தான் இதுக்கு மேலே தான் எனக்கு அதை லாபம் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான தொழில், இன்ட்ரெஸ்டான ஒரு தொழில். இன்னும் டேங்க் எத்தனை டேங்க் நான் போட முடியும்? 4 டேங்க் போடலான்னு இருக்கேன். 2 ரெடி பண்ணிட்டுருக்கிறேன், இன்னும் 2 ரெடியாக பண்ணின்னு இருக்கோம். இந்த 1 மாதத்தில் நான் வந்து அந்த எல்லா டேங்கும் பூர்த்தி பண்ணிவிட்டு அதில் மீன் குஞ்சு விடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இது மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ செலவுனா? மொத்தம் ஒரு 5 லட்சம் ரூபா செலவாயிருக்கு. 5 லட்சம் ரூபா செலவாயிருக்குங்களா? 5 லட்சம் ரூபா வந்து இப்போ வாரமானா நீங்கள் சில்லறையாக காசு எடுக்கிறீங்க? எடுக்கிறேன், அவ்வளோதான். ஒரு 5000 10000 வாரம் ஒரு 10 கிலோ 20 கிலோ அப்படி பிடிப்போம். அதை 20 கிலோ இப்போ இந்த 2 மாதமாக பிடிக்கவே இல்லை. 2 மாதமாக பிடிக்கல, இதுலேருந்து மாற்றி விட்டுருந்து அப்படியே இருக்குது. இப்போ மொத்தமாக குட்டையில் இருக்குது, 1 கிலோ 1.5 கிலோ மீன் இருக்குது. மொத்தமாக இருக்குது, மொத்தமாக விற்கலான்னு பிளான் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இது மூலமாக வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சிங்களா, அவங்களாம் நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது இந்த மக்கள் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும், இதில் ஒயர் பிளாக் டேங்க் போட்டு அவங்களும் நல்லா மீன் தொழிலில் வளரணும். இந்தியாவில் நல்லா மீன் வளர்ச்சி நிறைய கவர்மெண்ட்டு சலுகை கொடுக்குறாங்க. அந்த சலுகைலாம் எல்லாரும் போய் பார்க்க முடியல, போய் வாங்க முடியல. இதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து மீன் தொழில் ஆரம்பித்தா நல்ல பலன் இருக்கும். எல்லோருக்கும் இயற்கையான மீன் வந்து ஜனங்களுக்கு கொடுக்குறோம், அது ஒரு மன நிறைவாக இருக்குது. எல்லோருக்கும்
இந்த மீன் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. இயற்கை முறையில் நல்லா மீன் இப்போ மீன் வளர்த்துக்கு நம்ம கொடுக்குறோன்னா நமக்கும் ஒரு சந்தோஷமான இது இருக்குது. இந்த தொழில் ஆரம்பிக்கணுன்னா இது கவர்மெண்ட்லேயே இதுக்கு சப்சிடிலாம் தராங்க. அதுக்கு வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் போய் இந்த தொழிலை பண்ணணுன்னா நல்லா லாபகரமான தொழில் தான், ஆனால் கஷ்டப்படணும். இந்த தொழில் வந்து நிறைய கவர்மெண்ட்டு எல்லாமே நிறைய சப்சிடி அது இது கொடுக்குறோம், அதை போய் மூவ் பண்ணோம்னா அது லாபகரமான தொழில், எல்லோரும் இந்த தொழிலை விரும்பி செய்யலாம். இந்த இதுவும் இல்லை, வருமானம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, கஷ்டப்படணும். ஆனால் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ஃபார்ம் வைக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியணும்னா யாரை கான்டாக்ட் பண்ணனா நம்ம அது போய் கரெக்டாக கேஷ் பண்ணலாம். ஆனால் மீன் வளத்தோடு இது இதை தொழிலை செய்யறதுக்கு வந்து மீன் வளர்க்க இருக்குது. அங்கே போனோம்னா நம்ம என்ன டீட்டெயில் இருக்குன்னா அவங்க தராங்க. அதே போல் இந்த தண்ணி டெஸ்ட், இந்த தண்ணி இந்த தண்ணியில் மீன் வளர்க்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தராங்க. சரி, அவங்களே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நம்ம அதுக்கு அப்ரோச் பண்ணி அதையும் போய் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிரைவேட்டில் இந்த யூடியூப்ல வருது நிறைய விஷயம் வந்து சொல்லினே இருக்காங்க, அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. கவர்மெண்ட்ல இந்த தண்ணி இல்லை மீன் வளர்க்கலாமான்னு என்று டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் எதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு? இது வந்து நான் யூடியூப்லேயும் பார்த்தேன். இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ போய் பார்த்துன்னு வருவோம், அங்கே அங்கெல்லாம் ஒரு ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்தேன். சரி, அதை பார்த்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதே மாதிரியே பயோ பிளாக் டேங்க்லேயும் பார்த்துருக்கேன். இது எல்லாத்துலேயும் பார்த்துட்டு எது நல்லா இருக்குது நமக்கு இருக்குன்னு சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட்டில் போயிட்டு செக் பண்ணி அதுக்கான உண்டான அத்தாரிட்டிலாம் வாங்கி வச்சு மீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் வந்து யூடியூப்பை பார்த்து தான் முக்கால்வாசி வந்து கற்று நிறுகிறாரு. இந்த மிஷின் வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து தான் வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு. எங்களாண்ட யூடியூப்பை பார்த்து தான் நான் கற்றுக்கினேன் அப்படின்ட்டு கற்றுக்கினாரு. அதே டைமில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாபம் கிடையாது, ஆனால் லாபம் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 டேங்க் வைக்கணும். அந்த டேங்க்லாம் வச்சதுக்கப்புறம் அவர் செலவு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் கணக்கு சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 20 கிலோ 30 கிலோ மீன் தான் பிடிக்கிறாரு, ஆனால் லாபகரமான தொழில்னு அவரே சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து நமக்காக டைம் ஒதுக்கி நம்மளை வந்து இதெல்லாம் இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கிறாரு. நம்ம பாஸ்கர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா சஞ்சயத்தில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மக்களாகிய உங்களுக்காக நான் லைனில் வந்து உங்களான்னு சொல்கிறேன். நான் நீங்களும் பார்க்குற மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதே போல் திருவள்ளூர் மீனவ இது சேனல் வந்தாங்க, நாங்கள் கேள்வி கேட்டு நல்லா இதெல்லாம் சுற்றி காட்டணும். அவங்களுக்கும் மனசு திருவிதாக இருந்து எனக்கும் நல்ல மன நிறைவாக இருக்குது. நான் வணக்கம்.